உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் ஒயர்கள் தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் சேட் பண்ணி சொல்லுங்கள். இந்த மாதிரி கூடைகள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் சேட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குறைஞ்ச ஒயரில் நம்ம வந்து இந்த அழகான டியூப் கூட எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து சுத்தமாகவே கூட போட தெரியலனா கூட இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா 7 ஸ்டெப்பில் ரொம்பவே ஈஸியாக நீங்கள் கற்றுக்க முடியும். இதுக்கு வந்து அதிகமாக ஒயர் தேவையில்லை, வேறு கூடைகள் போட்டுட்டு மீதம் இருக்கிற ஒயர் இருந்தால் போதும், இதை வந்து ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இது வந்து டியூப் நான் கோர்த்துருக்கறனால உங்களுக்கு வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போட முடியும், சீக்கிரமாவே இதோட மேல் பகுதி நம்ம போட முடியும். இதுக்கு வந்து 2 wire ஹேண்டில் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ஹேண்டிலும் நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணி கேட்குறாங்க, எனக்கு வந்து ஹேண்டில் போட தெரியலைங்க மேம், அதை சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோக்களில் நான் வந்து ஹேண்டில் போட வந்து சொல்லி கொடுத்துருக்கேன், ஆனால் வந்து நிறைய பேர் வந்து அதை சரியாக பார்க்கறதில்ல. இதுலேயும் நான் வந்து கிளியராக சொல்லியிருக்கேன். இந்த ஹேண்டில் போடுறது எப்படி அப்படிங்கிறது நெக்ஸ்ட் டியூட்டோரியலில் அப்லோட் பண்ணுறேன், மிஸ் பண்ணாம பாருங்க. இதை பழகிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து எல்லா டைப் ஹேண்டிலும் நீங்க போட முடியும், ரொம்பவே ஈஸியானது. இது வந்து நீங்க வந்து குழந்தைங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு இந்த கூட வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்பவே அட்ராக்டிவா வந்திருக்கு. உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான டீலக்ஸ் ஒயர்கள் அதுக்கப்புறம் கிளாஸ் ஒயர்கள் தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுல வந்து சேட் பண்ணி கேளுங்க. எங்களுடைய ADW ஷாப்ல வந்து நிறைய அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம், அதெல்லாம் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல சேட் பண்ணி பார்த்து டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இதுவரை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இனி வந்து உங்களுக்கு வந்து இந்த சேனல்லையும் மேக்ரம் கிராஃப்ட், க்ரோஷா கிராஃப்ட் மட்டுமல்ல பிளாஸ்டிக் ஒயர் கிராஃப்டும் நான் வந்து இன்னும் நிறைய வீடியோக்கள் போடுறதா இருக்கேன். அதனால இதுவரை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த அழகான டியூப் கூட எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த கூடை போடுறதுக்கு தேவையான பொருட்கள், நான் வந்து ஆரஞ்சு கலரில் ஒயர் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஒயர் இருந்தால் போதும், வேறு கூடைகள் போட்டுட்டு மீதம் இருந்தால் போதும், அந்த ஒயரே போதும். மொத்தம் வந்து 60 feet வந்து இந்த கூடைக்கு வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டியூப் எடுத்திருக்கேன், இதில் வந்து பிளாக் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து டியூப்பில் வந்து நிறைய கலர்கள் கிடைக்கும், இதுக்கு வந்து பிளாக் கலர் வந்து சூட்டாக இருக்குன்ட்டு நான் பிளாக் கலர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 feet ஸ்கேல் எடுத்திருக்கேன், இதில் பாருங்கள் 12 inches இருக்குது. இந்த அளவில் இருக்கிற ஸ்கேலை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்ச் டேப்பும் யூஸ் பண்ணலாம், அது உங்கள் விருப்பம்தான். ஆனால் வந்து நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அளவெடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் சிசர் எடுத்திருக்கேன். இதுதான் வந்து இந்த கூடை போடுறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து இந்த கூடை போடுறதுல ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஒயர் வந்து நம்ம கட் பண்ணணும். ஒயரு டியூப் இது ரெண்டும் கட் பண்ணணும், இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ வந்து ஒயரை வந்து கட் பண்ணலாம். இப்போ வந்து ஒயரை வந்து ஸ்கேலில் வந்து நம்ம அளவெடுக்கலாம். இப்போ வந்து ஒயரை வந்து இங்கே வந்து பிடிச்சிக்கலாம், பிடிச்சிட்டு இங்கே வரைய அளவெடுத்தோம் அப்படின்னா 1 feet நம்ம அளவெடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதை பின் பக்கமாக எடுத்துகிட்டு போய் இங்கே திரும்பவும் அதே பிளேஸ்க்கு நம்ம கொண்டு வந்தால் 2 feet, இது வரையும் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா 4 feet ஆச்சு. இந்த கூடைக்கு வந்து நமக்கு தேவையான ஒயர் வந்து 4 feet அளவில் தான் இருக்கணும், அதனால இதை கட் பண்ணிடலாம். இனி வந்து ஸ்கேலை வச்சுட்டு இந்த ஒயர் அளவே வச்சுட்டு மீதம் இருக்கிற ஒயர்களை நம்ம கட் பண்ணலாம். இந்த மாதிரி அளவு எடுத்துகிட்டு வந்துட்டு அடுத்த ஒயரை கட் பண்ணிடலாம். இதே மாதிரி மொத்தம் வந்து 16 wires வந்து நம்ம கட் பண்ணணும். இப்போ 2 wires கட் பண்ணிட்டோம் இல்லையா, இன்னும் வந்து 14 wires இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிடுங்க. நான் வந்து மொத்தம் வந்து 16 wires கட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து 16 wires வந்து நான் வந்து கட் பண்ணிட்டேன், இதை வந்து இந்த மாதிரி வச்சிடலாம். இனி வந்து டியூப்ஸ் எல்லாம் நம்ம வந்து கட் பண்ணலாம். டியூப் வந்து நம்ம வந்து 1 centimeter அளவில் நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டு கட் பண்ணிடலாம், இந்த அளவு கட் பண்ணிடலாம். முடிஞ்ச வரையும் எல்லா டியூபும் ஒரே அளவு இருக்கிற மாதிரி கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எல்லா டியூபையும் கட் பண்ணிடுங்க.
இப்போ வந்து கொஞ்சம் டியூப்ஸ் வந்து நான் கட் பண்ணிட்டேன். இன்னும் டியூப்ஸ் இருக்குது, வேணுங்கிறப்ப கட் பண்ணிக்கலாம். இனி வந்து நம்ம கூடை போட ஆரம்பிக்கலாம். இனி வந்து செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒயர் எல்லாத்துலேயும் நம்ம வந்து பாக்ஸ் நாட் போடலாம். இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப்பு. இனி வந்து நம்ம வந்து பேசிக் நாட் போடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஒயரில் வந்து ரெண்டு ஒயரை எடுத்துட்டு ஈக்குவலாக மடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஒயரை இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு ஒயரையும் நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ரெண்டு ஒயரையும் ஃபோல்டு பண்ணியாச்சு. இனி வந்து ரைட் ஹேண்டில் ஒரு ஒயரும் லெஃப்ட் ஹேண்டில் ஒரு ஒயரும் வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட் இருக்கிற ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற ஒயர் மேலே இந்த மாதிரி போட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த இடத்துல நம்ம வந்து நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கலாம். இனி வந்து இந்த ஒயரில் வந்து இந்த ஃபோல்டிங்கில் வந்து ரெண்டு ஒயர் இருக்குது பாருங்கள். ஒன்று வந்து நேரான பக்கம் இருக்குது, ஒன்று திருமண பக்கம் இருக்குது. திருமண பக்கம் ரைட் சைடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லெஃப்ட் சைடு வைக்கக்கூடாது, ரைட் சைடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரைட் சைடு இருக்கிற இந்த திருமண ஒயரை வந்து மேல் நோக்கி வச்சிடலாம். இந்த மாதிரி மேலே வச்சிடலாம். வச்சுட்டு திரும்பவும் அதே இடத்துல நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துலையும் ஒரு நேரான ஒயரும் திருமண ஒயரும் இருக்கு பாருங்க. திருமண ஒயர் வந்து மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த திருமண ஒயரை எடுத்துட்டு இந்த லூப்குள்ள நம்ம விட்டுறலாம். ஒயர் வந்து திரும்பி இருந்தால் அதை நேர்படுத்திட்டு அதுக்கப்புறமா உள்ளே விடுங்க. இனி வந்து இந்த நாலு ஒயரையும் இழுத்துருங்க. இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு நாட் கிடச்சிருச்சு. இதுதான் வந்து பாக்ஸ் நாட்டுன்னு சொல்லுவாங்க. கூடை போடுறதுல இதுதான் வந்து அடிப்படையான நாட்டு. இனி வந்து இந்த நாலு ஒயரும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ இந்த ரெண்டு ஒயர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் வந்து இந்த ரெண்டு ஒயரை எடுத்துட்டு நம்ம வந்து இந்த ரெண்டு ஒயரையும் கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு கீழ் பக்கமாக இழுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஒயர் வந்து ஈக்குவலாக கிடச்சிடும். இப்போ இந்த நாட் வந்து டைட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நாட் போட்டேன். இதே மாதிரி மீத இருக்கிற எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டு வச்சுக்கோங்க. நான் எல்லா நாட்டும் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ வந்து மூணாவது ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மூணாவது ஸ்டெப் வந்து இந்த நாட்ஸ் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிடணும். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க எல்லா ஒயர்லேயும் நான் வந்து நாட்ஸ் போட்டேன். மொத்தம் வந்து 8 நாட்ஸ் கிடச்சிருக்கு. இனி வந்து இதை வச்சு இந்த கூடைக்கு வந்து பேஸ் போடலாம். இப்போ வந்து இந்த ரெண்டு நாட்ஸை மட்டும் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு நாட்ஸையும் எடுத்துட்டு நம்ம போட்டு வச்சிருக்கிற 8 நாட்ஸில் ரெண்டு நாட்ஸை எடுத்துக்கணும். இந்த மாதிரி ரெண்டு நாட்ஸையும் எடுத்து பக்கம் பக்கம் வச்சோம் அப்படின்னா மேலே வந்து ஒரு இன்டு ஷேப் கிடச்சிருக்கு, கீழே வந்து ஒரு இன்டு ஷேப் கிடச்சிருக்கு பாருங்க. இந்த மாதிரி ரெண்டு நாட்ஸையும் பக்கம் பக்கம் வச்சோம் அப்படின்னா மேலே வந்து ஒரு இன்டு ஷேப் கிடச்சிருக்கு, கீழே வந்து ஒரு இன்டு ஷேப் கிடச்சிருக்கு. இந்த ரெண்டு இடத்துலையும் நம்ம வந்து பாக்ஸ் நாட் போட்டு இந்த ரெண்டு நாட்ஸையும் ஜாயின் பண்ணணும். இப்போ வந்து இந்த மாதிரி வச்சுட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை வந்து ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணணும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு அடுத்து ரைட் சைடு இருக்கிற ஒயரை அதுக்கு மேலே சுற்றிடணும். நல்லா டைட்டாக சுற்றிடலாம். அதுக்கப்புறம் இந்த ஒயர் இருக்குது பாருங்கள், திருமண ஒயரு, இதை மேலே வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த சைடில் இருக்க திருமண ஒயரை இந்த லூப்குள்ளே நம்ம விட்டுறலாம். இனி வந்து இந்த நாட் வந்து டைட் பண்ணலாம். இது வந்து ஈஸியாக டைட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே இழுத்துடலாம். இழுத்துட்டு அதுக்கப்புறமா டைட் பண்ணோம் அப்படின்னா இந்த நாட் வந்து நெருக்கமாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு நாட்ஸுக்கு மேலே வந்து நான் ஒரு நாட் போட்டேன். இனி வந்து திருப்பி வச்சிடலாம். திருப்பி வச்சிட்டோம் அப்படின்னா கீழே வந்து ஒரு இன்டு ஷேப் இருக்குது. இப்போ இந்த இடத்துலையும் நாட் போட்டுடலாம். இங்கே போடும்போதும் ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஒயரை தான் வந்து நம்ம ஃபோல்டு பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ரைட் சைடு இருக்கிற ஒயரை இதுக்கு மேலே சுற்றிட்டு இதை மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஒயர் இருக்குது பாருங்கள், இதை லூப்புக்குள்ளே விட்டுறலாம். இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு டைமண்ட் டிசைன் கிடச்சிருச்சு. நாலு நாட்ஸ் வந்து இதில் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இதே மாதிரி மீதம் இருக்கிற நாட்ஸில் எல்லாம் இதே மாதிரி டைமண்ட்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. நான் வந்து அதெல்லாம் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ நம்ம போட்டு வச்சுருந்த 8 நாட்ஸில் இருந்து 4 டைமண்ட் டிசைன் வந்து நான் போட்டேன். இனி வந்து இதை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இதில் வந்து டியூப் கோர்க்கலாம். இதுதான் வந்து 4th ஸ்டெப்பு. இப்போ பாருங்கள், இந்த டைமண்ட் டிசைனில் நமக்கு வந்து 8 ஒயர்ஸ் இருக்குது. இந்த 8 ஒயர்லேயும் நம்ம வந்து டியூப் கோர்த்துடலாம். நீங்கள் டியூபுக்கு பதில் பீட்ஸும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டியூப்ஸ் வந்து எல்லா டைமண்ட்ஸில் இருக்கிற 8 ஒயர்ஸ்லேயும் நீங்கள் வந்து கோர்த்துடுங்க. நான் வந்து கோர்த்துட்டு காட்டுறேன்.
இப்போ பாருங்கள், நான் வந்து டியூப் கோர்த்துட்டேன். இப்போ வந்து இந்த ரெண்டு டைமண்ட்ஸையும் எடுத்து இந்த மாதிரி பக்கம் பக்கம் வச்சுக்கலாம். வைக்கும்போது நமக்கு வந்து இந்த இடத்துல 4 ஒயர்ஸ் வந்து மீட் ஆகுது, இந்த மாதிரி இன்டூ ஷேப்பில் மீட் ஆகுது. இப்போ ஃபஸ்ட்டு மீட் ஆகிற இந்த ரெண்டு ஒயர்லேயும் ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து மீட் ஆகுது. இப்போ இதை வந்து ஃபஸ்ட் லெஃப்ட் ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கணும். அடுத்து ரைட் இருக்கிற ஒயரை இதுக்கு மேலே சுற்றிட்டு நம்ம வழக்கமாக போடுற மாதிரி தான் அதே மாதிரி நாட் போட்டுடலாம். டியூபுக்கு மேலே போடக்கூடாது, டியூபை வந்து விட்டுட்டு நம்ம நாட் போடணும். இப்போ பாருங்கள், நான் ஒரு நாட் போட்டேன். இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இனி அடுத்து கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த இடத்துல நமக்கு ரெண்டு இன்டூ ஷேப் கிடச்சிருக்கு. இந்த ரெண்டு இன்டூ ஷேப்லேயும் நம்ம நாட் போடணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஒயரை ஃபோல்டு பண்ணிவிட்டு ரைட் ஒயரை அதுக்கு மேலே சுற்றிட்டு இந்த ஒயரை மேலே வச்சிடலாம். இப்போ செகண்ட் நாட்டும் நான் போட்டேன். இனி இந்த இடத்துல ஒரு நாட் போடலாம். இந்த இடத்துலையும் ஒரு இன்டர் ஷேப் இருக்குது பாருங்கள். இனி வந்து மேலே வந்து ஒரு இன்டர் ஷேப் கிடச்சிருக்கு. இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுடலாம். இப்போ வந்து இந்த ரெண்டு டைமண்ட்ஸையும் இணைச்சி மேலே வந்து நமக்கு வந்து ஒரு டைமண்ட் கிடச்சிருச்சு. இந்த இடத்துல நமக்கு வந்து 4 டியூப்ஸ் கிடச்சிருக்கு. இனி வந்து கீழேயும் அதே போல் ஒரு டைமண்ட் போடலாம். திருப்பி வச்சுக்கணும். திருப்பி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து மீட் ஆகிற இந்த ரெண்டு ஒயர்லேயும் ஃபஸ்ட் நாட் போட்டுடலாம். இனி அடுத்து வந்து இந்த ரெண்டு இன்டர் ஷேப்லேயும் நம்ம வந்து நாட் போட்டுடலாம். இனி அடுத்து மேலே வந்து மீட் ஆகிற இந்த இன்டூ ஷேப்பில் நாட் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ரெண்டு டைமண்ட்ஸையும் ஜாயின் பண்ணி மேலே ஒரு டைமண்ட் கிடச்சிருக்கு, கீழே வந்து ஒரு டைமண்ட் கிடச்சிருக்கு. இதே போல் மீதம் இருக்க இன்னும் ரெண்டு டைமண்ட்ஸையும் ஜாயின் பண்ணிடுங்க. எல்லா ஒயர்லேயும் டியூப் கோர்த்துடுங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து 8 டியூப்ஸ் கிடச்சிருக்கு. இதே மாதிரி இந்த இடத்துலையும் நமக்கு கிடைக்கும். 2 ஒயர்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல எல்லாம் நம்ம டியூப் கோர்த்துட்டு போட்டு வரணும். நான் வந்து ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ வந்து 4 டைமண்ட்ஸையும் ஜாயின் பண்ணியாச்சு. 4th ஸ்டெப் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த 4 டைமண்ட்ஸ் மேலேயும் நமக்கு வந்து 3 டைமண்ட்ஸ் கிடச்சிருக்கு, கீழேயும் 3 டைமண்ட்ஸ் கிடச்சிருக்கு. இதுதான் வந்து இந்த கூடையோட பேஸு. இது வந்து குட்டி கூடை அப்படிங்கிறதுனால இந்த அளவே போதுமானது. இனி வந்து கார்னர் எப்படி டர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கார்னர் டர்ன் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு இடத்துலையும் நான் வந்து டியூப் கோர்த்துருக்கிறேன் பாருங்கள். இது வந்து இந்த ஃபஸ்ட் லைனு. ஃபஸ்ட் லைனில் வந்து நம்ம எடுத்துக்கிட்ட 4 டைமண்ட்ஸில் ஃபஸ்ட் டைமண்ட், இது வந்து இதை ஜாயின் பண்ணதில் கிடச்சிருக்கிற செகண்ட் டைமண்ட். இந்த ரெண்டு டைமண்ட்ஸ்லேயும் நான் வந்து டியூப் கோர்த்துருக்கேன். இனி வந்து நாட் போடலாம். இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப் தான் வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஷேப் கிடச்சிருக்கு. இதை ரெண்டையும் சேர்த்து நம்ம நாட் போடணும். இதில் வந்து இன்டூ ஷேப் வந்து நமக்கு கிடைக்காது. நம்ம போடும்போது அது வந்து கரெக்டாக வரும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கணும். அடுத்து ரைட் சைடு ஒயரை இதுக்கு மேலே சுற்றிட்டு நாட் போட்டுடலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு வந்து ஒரு முக்கோண வடிவம் கிடைச்சிருக்கு. இனி வந்து அடுத்த ரெண்டு நாட்ஸ் போடலாம். இப்போ இதில் வந்து நமக்கு வந்து இன்டூ ஷேப் கிடைச்சிருக்கு, இதில் நாட் போட்டுடலாம். நம்ம கார்னர் வந்து டர்ன் பண்ணால் தான் மேலே வந்து கூடை போடும்போது மேல் பக்கமாக மடங்கி கூடை ஷேப்புக்கு நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், அடுத்த 2 நாட்ஸ் நான் போட்டேன். இனி மேலே வந்து நமக்கு வந்து ஒரு இன்டர் ஷேப் கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல நாட் போட்டுடலாம். இந்த கார்னர் மட்டும் நம்ம டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா இடத்துலையும் நமக்கு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், ஒரு கார்னர் வந்து நான் திருப்பிட்டேன். இந்த இடத்துல நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைச்சிருக்கு. இதே போல் அடுத்த கார்னர் வந்து டர்ன் பண்ணலாம். அடுத்த கார்னருக்கு நான் வந்து இந்த 4 ஒயர்லேயும் டியூப் கோர்த்துருக்கேன். இந்த மாதிரி ஷேப் இருக்குது. இப்போ இந்த 2 ஒயரையும் சேர்த்து நம்ம நாட் போடலாம். இப்போ வந்து ஒரு நாட் நான் போட்டேன். இனி அடுத்து வந்து இந்த 2 நாட்ஸும் நம்ம போடலாம். இப்போ
இப்போ வந்து ரெண்டு நாட்ஸ் நான் போட்டேன், மேலே வந்து இன்னொரு நாட் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், செகண்ட் கார்னர் வந்து நான் திருப்பிட்டேன். இதே போல் இந்த சைடில் இருக்கிற இந்த ரெண்டு கார்னரையும் திருப்பிடுங்க. இந்த நாலு ஒயரில் டியூப் கோர்த்துடுங்க. அதே மாதிரி இந்த நாலு ஒயர்லேயும் டியூப் கோர்த்துடுங்க. கோர்த்துட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கார்னர் திருப்பிடுங்க. நான் வந்து திருப்பிட்டு காட்டுறேன். இதுதான் வந்து இந்த கூடை போடுறதுல ஃபிஃப்த்து ஸ்டெப்பு. இப்போ இந்த கூடையில் வந்து ஃபிஃப்த்து ஸ்டெப் வந்து போட்டு முடிச்சிட்டேன். பாருங்கள், நாலு சைடும் கார்னர் வந்து டர்ன் பண்ணிட்டேன். இனி வந்து ஆறாவது ஸ்டெப் வந்து நம்ம போடலாம். ஆறாவது ஸ்டெப் வந்து வேறு ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி எக்ஸ் ஷேப்பில் சேர்ற இடத்துல எல்லாம் ஜாயின் பண்ணி நம்ம டைமண்ட் டிசைன் போட்டு வர வேண்டியது தான். கூடைக்கு வந்து நம்ம வந்து ஹைட்டை வந்து அதிகப்படுத்தலாம். இப்போ வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு இன்டர் ஷேப் கிடச்சிருக்கு பாருங்கள், இதில் வந்து நாட் போடலாம். எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து நாலு ஒயரில் வந்து டியூப் கோர்த்துட்டு தான் நம்ம வந்து டைமண்ட் டிசைன் போடணும். இப்போ இந்த ரெண்டு ஒயர்லேயும் ரெண்டு டியூப் கோர்க்கணும். இந்த சைடு இருக்கிற ரெண்டு ஒயர்லேயும் ரெண்டு டியூப் கோர்க்கணும். இப்போ வந்து ஒரு நாட் போட்டேன், அடுத்து இருக்கிற ரெண்டு இன்டர் ஷேப்லேயும் நாட் போட்டுடலாம். இனி அடுத்து வந்து மேலே வந்து ஒரு இன்டர் ஷேப் இருக்குது, இதில் நாட் போட்டுடலாம். இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு டைமண்ட் கிடச்சிருச்சு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் போடலாம். இதே மாதிரி போட்டு இந்த கூடையை வந்து ஹைட்டை வந்து அதிகப்படுத்தலாம். ஒயர் வந்து எவ்வளோ லென்த்துக்கு இருக்கோ அவ்வளோ லென்த் வந்து நீங்கள் வந்து ஹைட் போட முடியும். இப்போ இந்த இடத்துலையும் டைமண்ட் டிசைன் போட்டேன். இப்போ வந்து ஒரு சுற்று வந்து நம்ம கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் வந்து அடுத்த சுற்றுகளும் நம்ம போடணும். இப்போ வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து எக்ஸ் ஷேப்பில் மீட் ஆகுது பாருங்கள். இந்த நாலு ஒயர்லேயும் நம்ம டியூப் கோர்த்துட்டு இந்த மாதிரி டைமண்ட் டிசைன் போட்டு வரணும். இதே மாதிரி ஒயர் வந்து எவ்வளோ லென்த்துக்கு இருக்கோ அவ்வளோ லென்த்துக்கு வந்து நீங்கள் வந்து கூடையோட ஹைட்டை வந்து அதிகப்படுத்திக்கலாம். இதே மாதிரி போட்டு வாங்க, நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ வந்து இந்த கூடையில் வந்து சிக்ஸ்த்து ஸ்டெப்பை வந்து போட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த கார்னர்லேருந்து கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபைவ் டைமண்ட்ஸ் கிடச்சிருக்கு. இவ்வளோ ஹைட் வந்து இந்த பேக்குக்கு வந்து போதுமானது. இனி வந்து ஒயரையெல்லாம் எப்படி சொருகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுதான் வந்து இந்த கூடையோட செவன்த்து ஸ்டெப்பு. உங்களுக்கு வந்து இதிலேயே சொருகிறதுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி திருப்பிடலாம். இப்போ வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து இன்செர்ட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டேன். பண்ண பின்னாடி ஒவ்வொரு டைமண்ட்லேயும் நமக்கு வந்து ஃபோர் ஒயர்ஸ் இருக்குது பாருங்கள். அதனால் வந்து இந்த ஃபோர் ஒயரையும் ஒவ்வொரு டைமண்ட்ஸ்லேயும் நமக்கு வந்து நாலு ஒயர் இருக்குது. இந்த நாலு ஒயரையும் இந்த நாட்டில் சொருகணும். இப்போ இந்த டைமண்டில் இருக்கிற ஃபஸ்ட் நாட்டில் வந்து நம்ம சொருகிடணும். ஒயரை வந்து ரொம்ப இழுக்காதீங்க. நார்மலாக அது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி, நாட்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நாலு ஒயரையும் இதே நாட்டில் நான் சொருகிட்டேன். இனி வந்து நம்ம வந்து க்ராஸாக வந்து சொருகிடலாம். ஒவ்வொரு லைனில் வந்து ஒவ்வொரு ஒயர் சொருகிடலாம். இப்போ அடுத்த ஒயரை வந்து இந்த மாதிரி நான் க்ராஸாக சொருகிறேன். இந்த மாதிரி க்ராஸாக சொருகிடுங்க. ஒயர் வந்து எவ்வளோ லென்த்துக்கு இருக்குதோ அவ்வளோ லென்த்து சொருகிட்டிங்கன்னா கூட வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இனி வந்து அடுத்த ஒயரையும் அதே போல் நான் வந்து உள்ளே சொருகிடுறேன். இந்த மாதிரி சொருகிடுங்க. இந்த சைடு இருக்கிற ஒயரை வந்து ரைட் சைடில் சொருகிடுங்க. இந்த மாதிரி சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரெல்லாம் கட் பண்ணிடலாம். இதுதான் வந்து இந்த கூடை போடுறதுல செவன்த்து ஸ்டெப்பு. நான் வந்து எல்லா ஒயரையும் இன்செர்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ வந்து இந்த கூடை வந்து நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். எல்லா ஒயரையும் உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து இந்த மாதிரி டூ ஒயர் ஹேண்டில் போட்டிருக்கேன். இது போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த ஹேண்டில் வந்து எப்படி போடுறது அப்படி நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.